வணக்கம் எம்கேபட்டி திருச்சி நண்பர்களே, நான் வந்து ரீசெண்டாக கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு பஸ்ஸில் வர்றதுக்காண்டி இ பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு யூடியூப் சேனலில் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த இ பஸ்ஸோடைய ரிவ்யூ பார்த்து சரி நம்மளும் ஒரு தரம் வந்து பார்க்கலாம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பஸ்ஸை வந்து புக் பண்ணேன். அந்த பஸ்ஸு புக் பண்ணுறது கரெக்டாக 2:30 காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இதில் இது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கண்டினியூவாக மெசேஜும் பண்ணாங்க, ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க கரெக்டாக. அதாவது நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல பஸ் வரப்போகுது சார், நீங்கள் அங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நார்மலாக டிஎன்எஸ்டிசிலேயே வந்து உங்களுக்கு அடித்து கேட்குறாங்க, ஆன்லைனில் புக்கிங் பண்ணாலே டிரைவர் கண்ட்ராக்டர் வந்து உடனே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறாங்க. கரெக்டாக அந்த பஸ் 2:30 அந்த சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துச்சு. அடையார் ஆனந்த் பவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து அங்கே ஒரு ஓரமாக பார்க் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ட்ராப் பிக்கப் பாயிண்ட்டு. அதே மாதிரி ட்ராப்பிங் பாயிண்ட்டு நமக்கு திருச்சியில் டிவிஎஸ் டூல் கேட்டு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வண்டியில் ஏறி உட்காந்த உடனே பார்த்தா வண்டியில் நம்ம புக் பண்ண சீட்டு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு சீட்டெல்லாம். வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் ப்ளஸ் ஃபேஷியல்ட்டு ஷூ கொடுத்துருந்தாங்க. வண்டியில் வந்து எதிர்பார்த்த அளவு அந்த கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அதனால் வந்து சில இடங்களில் அவங்கள நிப்பாட்டி ஆன்லைனில் அவங்களுக்கு அங்கேயே ஆன்ஸ்பாட்லேயே புக்கிங் பண்ணி கொஞ்சம் டிக்கெட்டை ஏற்றிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸை பொறுத்தளவு ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுவாங்க, நேரடியாக ஏற்ற மாட்டாங்க. அப்படி நீங்கள் நேரடியாக ஏறுறதா இருந்தாலும் அங்கே உள்ள அந்த பஸ்ஸில் இருக்கிற ஹோஸ்ட் இருப்பார், கண்ட்ராக்டர் போல், அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் வந்து அங்கேயே ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு ஏற்றிக்குவார். வண்டியில் போகிற அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு ஃபீலிங்கே அதில் இருக்காது, அது ஒரு இது மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த ரீடிங் லைட்லாம் வேலை செய்யலை, மற்றபடி ஏசி நல்லா ஒர்க் பண்ணுச்சு. ப்ளஸ் வந்து எமர்ஜென்சி பட்டன் இருந்துச்சு, சார்ஜிங் போர்ட்டில் கரெக்டாக சார்ஜிங் ஆச்சு, எல்லாம் அந்த மாதிரியான வசதிகள்லாம் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. பட் வண்டி போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இ ஸ்கூட்டரில் போகலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. வந்து இந்த பக்கி கார்லலாம் போகல அந்த மாதிரி தான் இருக்குது ஒழிஞ்சு, பஸ்ஸில் போகிறோங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் இந்த வண்டிக்கு பின்னாடி எடுத்த கவர்மெண்ட் பஸ் எல்லாமே வந்து சைடு போட்டு வேகமாக போயிட்டுருக்கு, அதை பார்க்கல நமக்கு இதாக இருந்துச்சு. இப்போ சாம நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி இருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இதை விட விரட்டி போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி அந்த டயத்துக்கு எடுத்தாலும் அங்கே என்ன ட்ராப்பிங் பாயிண்ட் டைம் சொன்னாங்களோ அதே டயத்துக்கு தான் கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் கரெக்டாக வண்டி வந்துருச்சு அங்கங்கே நிற்காமல். அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. லாங் ட்ராவலில் போகக்கூடிய பஸ் எல்லாமே வந்து அந்த வேலை ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டி டீ காஃபி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காண்டி கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த பஸ் நிற்கும் போது நானும் இறங்கி கொஞ்ச நேரம் நின்று அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஏரெல்லாம் சுவாசித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பஸ்ஸுகளில் போனாலும் நம்ம அந்த டிஎன்எஸ்டிசியில் ஜன்னல் ஓரத்தில் அந்த காற்றுடைய சத்தத்தில் போகிற ஒரு பயணம்ங்கிறது தான் வந்து உண்மையாலுமே ஒரு பஸ் பயணமாகும். இந்த மாதிரியான வண்டிகளில் போகும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல. இருந்தாலும் ஓகே தான். நன்றி, வணக்கம்.